மயிலிறகு என்றாலே மனதில் உற்சாகம் பிறக்கின்றது. சிறு வயதில் பலரும் மயிலிறகு குட்டி போடும் என்ற நம்பிக்கையில் அதனை வைத்து அழகு பார்த்து கொண்டிருந்தோம். மேலும் மயில் முருகப்பெருமானின் வாகனம் என்பதால் அதன் இறகு புனிதமாக கருதப்படுகிறது. முருகன் கோவில்கள் மற்றும் காவடி எடுக்கும் பொழுது மயிலிறகுதான் பயன்படுத்துவார்கள். பண்டைய காலத்தில் தீக்காயங்கள், போர்க்காலத்தில் ஏற்பட்ட காயங்களுக்கு இந்த மயிலிறகினால் மருந்து பூசுவார்கள். பல்வேறு சிறப்புகள் கொண்ட மயிலிறகுகள் வீட்டில் இருப்பதால் தோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கை. வீட்டில் 8 எண்ணிக்கையில் மயிலிறகு வைத்தால் வாஸ்து குறைபாடுகள் நீங்கும் என்பது நம்பிக்கை. இதனை எங்கு வைக்கலாம், எப்படி இதனை வைக்கலாம் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீட்டின் பூஜை அறையில் ஹால் ரூமில் வைக்கலாம். பூஜை அறையில் 8 இறகு சேர்த்து ஒரு வெள்ளை நூலில் கட்டி வைத்து பூஜிக்கலாம். வீட்டில் எதிர்மறை ஆற்றல் இருப்பது போன்று தோன்றினால் வாசற்படியில் இதனை கட்டி வைக்கலாம். குறிப்பாக இதனை வைப்பதன் மூலம் பூச்சிகள் வீட்டில் தங்காது. இந்த இறகை பார்த்தால் அதற்கு ஏதோ பார்த்து கொண்டே இருப்பது போன்று தோன்றும் என்பதால் அந்த பக்கமே தலை வைத்து கூட இருக்காது என்றே கூறலாம். வீட்டின் அலமாரி பணப்பெட்டி வைக்கும் இடத்தில் வைத்தால் செல்வ செழிப்பு ஏற்படும் என்பது நம்பிக்கை. வீட்டில் இருக்கும் தோஷங்கள் மட்டுமல்லாமல் கிரகத்தால் தோஷம் இருப்பவர்கள் கூட இதனை வீட்டில் வைத்து கொள்ளலாம். குறிப்பாக சனி தோஷம் உள்ளவர்கள் 3 மயிலிறகு சேர்த்து ஒரு கருப்பு துணி அல்லது வெள்ளை நூலில் கட்டி வைத்து விட வேண்டும். பிறகு ஓம் சனீஸ்வர நமகே என்ற மந்திரத்தை கூற வேண்டும். இந்த மந்திரம் சனிக்கிழமை என்று 21 முறை கூறினால் சனி தோஷம் நிவர்த்தியாகும். தம்பதியர்கள் பிரச்சனைகள் அடிக்கடி வருவது, வீண் வாக்குவாதம் போன்றவற்றை தவிர்க்க மயிலிறகு பயன்படுத்தலாம். புதியதாக திருமணமான தம்பதியர்கள் படுக்கையறையில் இதனை வைத்து கொண்டால் அந்யூன்யம் இருக்கும் என்பது நம்பிக்கை. மயிலிறகு வைப்பதால் பூச்சிகள் பல்லி தொல்லைகளும் நீங்கிவிடும். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.